ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷயானியோ டாக்கீஸ். இன்றைய பதிவில் அரைநான் கயிறு அணிந்து கொள்வதன் நன்மைகள் மற்றும் அறிவியல் காரணம் என்ன. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறந்த சில நாட்களிலேயே அரைநான் கயிற்றை கட்டி விடுவார்கள். இந்த கயிறு கட்டுவதால் ஏதேனும் நன்மை உண்டா என்பதை தெரிந்து கொள்வோம். ஆதி காலத்தில் இருந்து அரைநான் கயிற்றை மனிதர்கள் பயன்படுத்தி உள்ளனர். இடும்பு எலும்புக்கு பகுதிக்கு கூபக அறை என்று பெயர். ஞான் என்றால் வளைத்து கட்டுவது. கூபக அறையை வளைத்து கட்டுவதால் இக்கயிற்றுக்கு அரைநான் கயிறு என்ற பெயர் வந்தது. ஆண்களுக்கு சிறுநீரகத்தில் இருந்து வரக்கூடிய இரத்த குழாய்கள், விதைப்பையிலிருந்து வரக்கூடிய இரத்த குழாய்கள் ஒன்று சேரும் இடம் உடலின் அடிவயிற்று பகுதிதான். அதை சுற்றி அரைநான் கயிற்றை கட்டுவதால் மேல் வயிற்று பகுதியில் குடல் இறங்காமல் இருக்கும். கடினமான வேலைகளை செய்யும் போது விதைப்பைகள் மேலேறும் வாய்ப்பு அதிகம். விதைப்பையை பாதுகாக்கவும் வயிற்றின் உள் உறுப்புகள் மேலே ஏறாமல் தடுக்க தான் அரைநான் கயிறு கட்டப்படுகிறது. அரைநான் கயிறு கட்டுவதால் சிறுநீர்ப்பை மலப்பைகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதன் பின்னணியில் ஆழ்ந்த அறிவியல் இருக்கிறது என்பதை உணராதவர்கள்தான் இது தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். உள்ளுறுப்புகளை பாதுகாப்பதற்கு அரைநான் கயிறு கட்டப்படுகிறது. குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே அணிவித்து விடுவார்கள். ஆனால் வளர வளர பெரும்பாலான ஆண்கள் இதை கட்டுவதில்லை. அரைநான் கயிற்றை கட்டவில்லை என்றால் விரைவாதம், அண்டவாதம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டாயம் அணிய வேண்டும். அரைநான் கயிறு கருப்பு சிவப்பு நிறங்களில் அணிந்தனர். கருப்பு கயிறு வெப்பத்தை உறிஞ்சி உடலுக்கு கெடுதல் விளைவிக்கும். எனவே சிவப்பு நிற அரைநான் கயிறு கட்டுவது சிறந்தது. வசதி இருப்பவர்கள் தங்கத்திலும் வெள்ளியிலும் அணிகின்றனர். வெள்ளியில் அணியும் போது உடலில் உள்ள சூட்டை தணிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் அது ஒரு குளிர்ச்சியான உலோகம். அரைநான் கயிற்றை நூலிலோ உலோகத்திலோ கட்டுவது நல்லது. குடல் கீழறுக்கும் பிரச்சனை பெண்களுக்கும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெண்களும் அரைநான் கயிற்றை கட்டிக்கொள்வது நல்லது. அரைநான் கயிற்றின் ஆரோக்கிய காரணி என்ன என்பதை தெரிந்து கொண்டோம். இதில் அறிவியலும் மருத்துவமும் இருக்கிறது. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த அரைநான் கயிற்றை இந்த இயந்திர உலகத்தில் பெரும்பாலும் நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம். நாமும் நம் அடுத்த தலைமுறையும் இதை பயன்படுத்தி நம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். நம் முன்னோர்கள் பின்பற்றிய விஷயத்தை பின்பற்ற வேண்டும். அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே.